வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாட்டின் சிவகாசி செங்கமலப்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 பெண்கள் உள்பட 8 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மாலை நேரத்தில் பட்டாசு தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் அருகில் இருந்த சுமார் 7 அறைகள் சேதமடைந்தன. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். படுகாயம் அடைந்த 10 பேர் உடனடியாக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்துக்கான காரணம் குறித்து சிவகாசி கிழக்கு காவல் நிலைய அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், தேவையான நிதியுதவியை அரசு அளிக்கும் என்று உறுதியளித்தார். இருப்பினும் உதவி வழங்குவது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெறுவதற்கு உட்பட்டது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு, துரதிருஷ்டவசமான சம்பவத்தின் பின்விளைவுகளை அதிகாரிகள் கவனிக்கும் தீவிரத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. வெடிப்புக்கான காரணிகளை விரிவாக புரிந்து கொள்வதற்கும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கும் எதிர்காலத்தில் இது போன்ற துயரங்களை தடுப்பதற்கும் விசாரணைகள் நடந்து வருகின்றன. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.